ஹாய், ஹலோ, வெல்கம். நீங்கள் எல்லோரும் அவளோட எதிர்பார்த்துருந்த சூப்பர் சிங்கர் சீசன் 8 கிராண்ட் ஃபைனலே ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. இதில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து அனிருத், சந்தோஷ் நாராயணன் மற்றும் விஜய் டிவி பிரபலங்கள் பல பேர் கலந்து கொண்டிருந்தாங்க. அதுபோக குக்வித் கோமாளியோட டீம் கலந்து கொண்டு அதோட கிராமெடி கலக்கல் டான்ஸு இந்த மாதிரி ரொம்ப என்டர்டெயினாக நடந்து முடிஞ்சது. இதில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இவர் தான் வின்னருங்கிறத ஆல்ரெடி நீங்கள் நிறைய இதில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதே மாதிரியே ஸ்ரீதர் சேனா அதோடய டைட்டிலை வின் பண்ணியிருக்காரு, 10 லட்சம் கேஷ் ப்ரைஸ். அப்புறம் அனிருத் படத்தில் பாடக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிருக்கு. அதுபோக செகண்ட் ப்ரைஸ் வந்து பரத் வின் பண்ணியிருக்காரு, இவருக்கு 3 லேக்ஸ் கேஷ் ப்ரைஸும். அப்புறம் தேர்ட் ப்ரைஸ் வந்து அபிலாஷ் வாங்கியிருக்காரு, அபிலாஷ்க்கு 2 லேக்ஸ் கேஷ் ப்ரைஸும் கிடச்சிருக்கு. நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த ஸ்ரீதர் சேனா ஃபைனல் வின் பண்ணி அவரோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதை தக்க வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அனிருத்து பேசியிருக்கும்போது, அனிருத் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அந்த ஃப்ரெண்டு வந்து இன்னே மாதிரி தான் இருப்பான், அதே மாதிரி உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குது, அதனால் இனிமேல் நீ ஜெயிச்சிட்ட, இனிமேல் ஜாலி தான், ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிற வாழ்த்தை தெரிவிச்சிருந்தார். அதுபோக வந்து ஸ்ரீதர் சேனா பேசும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார், நான் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது, இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து இந்த அவார்டை வந்து நான் எனக்கு கூட இருந்த ஆர்கெஸ்ட்ரா இவளுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், ரொம்ப நன்றி, என் மேலே இவ்வளோ பெரிய வச்சு எனக்கு வந்து 33 லட்சத்துக்கு மேலே ஓட்டு அளித்த அனைவருக்கும் நன்றி என்று சொல்லியிருந்தார். அதுபோக நம்ம 3 பேர் பரிசு பெற்ற 3 பேருக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருவோம். அதுபோக மீதியுள்ள 3 பேர் மானசி, முத்து, சிற்பி, ஆனோ, இது 3 பேருமே வின்னர் தான். இருந்தாலும் முத்து சிற்பியை சில பேர் கடைசி வர எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பி, ஆனால் அவருக்கு எந்த ப்ரைஸும் கிடைக்கலங்கிறது வருத்தமாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் இது 6 பேருமே இனி வருங்காலங்களில் சினிமாவில் படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது, அதனால் இதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பியா, கிராண்ட் ஃபைனலை பற்றி உங்களோட விருப்பங்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. யார் வின் பண்ணியிருக்கலாம், நீங்கள் நினச்சவர் தான் வின் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கமெண்டையும் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங், பாய்.